ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ സൗന്ദര്യ ലഹരി, ശ്ലോകം 12. ശ്രീ തുഹിനഗിരി കന്യായൈ നമഃ. ശിവസായുജ്യം പര ഊമയ്ക്കും പേസും ശക്തി കിടക്ക കവിത ഉണ്ടാക കവിത്വ പ്രാപ്തിയർത്ഥം இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகம் தேவியின் அழக பராசக்தியின் அழக வர்ணிக்கிறது. த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கன்யே துளையிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விருஞ்சி பிரபுதயஹ யதாலோகௌ சுக்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிர் துஷ்பிராபாமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கன்யே துளையிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விருஞ்சி பிரபுதயஹ யதாலோகௌ சுக்த்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிர் துஷ்பிராபாமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கன்யே துளையிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விருஞ்சி பிரபுதயஹ யதாலோகௌ சுக்த்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிர் துஷ்பிராபாமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம். இந்த ஸ்லோகத்தோட பொருள் நாம முதல்ல ஆச்சாரியர்களோட வர்ணனையா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். நாம போன ஸ்லோகத்துல ஸ்ரீ சக்கர ஸ்வரூபம் யந்திர ரூபத்தை பத்தி பார்த்தோம். இது சௌந்தர்ய லஹரினா அம்பாளோட பரமசுந்தரமான அழகான ரூபத்தை சொல்லிடணும்னு வேகம் வந்தாப்ல த்வதீயம் சௌந்தர்யம்னு ஆரம்பிக்கிறா. த்வதீயம் சௌந்தர்யம்னா உன்னுடையதான லாவண்யம், உன்னுடையதான அழகு அப்படின்னு அர்த்தம். யந்திர ரூபத்துல ரொம்ப டீட்டெயிலா இத்தனை வட்டம் அஷ்டதளம் இத்தனை கோணம்னு பாடினேனே, அப்படி உன்னோட லாவண்ய ரூபத்தை பாடலாம்னா முடிகிற காரியமா இல்லையே, இதுவரைக்கும் எந்த கவியும் அதை உள்ளபடி வர்ணிக்கவே முடியலையே அப்படின்றா ஆச்சாரியா. இங்க பிரம்மாதான் ஆதிகவி, ஆதி கவையேன்னு பாகவதத்துல ஆரம்ப ஸ்லோகத்துல அவரை சொல்லியிருக்கு. சரஸ்வதியே அவரோட சக்தி தானே, அவரை விட பெரிய கவி யாரு இருக்க முடியும்? அவர் எல்லா தேவதைகள் மேலையும் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கிறது புராணங்கள்ல பார்த்தா தெரியும். கஷ்ட காலத்துல தேவர்கள்லாம் அவற்றதான் போய் அழுவாளாமா. உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவ யார, சிவனையா விஷ்ணுவையா அம்பாளையா யார பார்க்கணும்னு தெரிஞ்சுட்டு அவளை உரிய தெய்வத்திட்ட அழைச்சின்னு போய் அவளோட கஷ்டத்தை சொல்லி நீங்க தான் நிவர்த்தி பண்ணணும், சரி பண்ணணும்னு வேண்டிப்பாராமா, ஸ்துதி பண்ணுவாராமா. அப்போ அந்த சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணுவார். அவருக்கே ஒரு கஷ்டம்னு வந்தாலும் அப்படியேதான் ஸ்தோத்திரம் செய்வாராமா. அப்படித்தான் அம்பாளை பத்தி கூட ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். துர்கா சப்தசதியில மது கைடபாசுரர்கள் அவரை ஹிம்சிக்க வந்தப்போ அம்பாள் மேல ஸ்தோத்திரம் பாடினார். ஆனாலுமே அவரும் கூட அவளோட சௌந்தரியத்தை லாவண்யத்தை உள்ளபடி வர்ணிக்க முடியல. விருஞ்சி பிரபுதயஹ அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, விருஞ்சின்னா பிரம்மாவை குறிக்கிறது. விருஞ்சி பிரபுதயஹன்னு பிரம்மா முதலானோர்னு அர்த்தம். பிரம்மா முதலானவர்கள் கூட உன்னோட சௌந்தரியத்தை வர்ணிக்க பார்த்தா. துளையித்தும் துளான்னா தராசு, எடை போடுறது. எடை எப்படி போடுறோம்? ஒரு தட்டுல உள்ள ஒரு பொருளுக்கு சமமா இன்னொரு தட்டுல எடைக்கல் போட்டு கண்டுபிடிக்கிறோம். நேரா ஒரு வஸ்துவோட எடைய கணிக்க நமக்கு தெரியல இல்லையா, முடியறது இல்ல இல்லையா. அப்படி சாக்ஷா தம்பாளோட சௌந்தரியத்தை வர்ணிக்க அந்த விருஞ்சி பிரபுதிகளான கவிகளுக்கே தெரியலையாம். அதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. அவ கவிகள் தானே, அவர்களுக்கு தெரிஞ்ச எடைகள் உபமானம். சந்திரனை போல முகம், தாமரை மாதிரி கண்கள், வண்டு கூட்டம் மாதிரி கேசம், இப்படி எல்லாம் உபமானம் காட்டினா உயர்ந்த அழகான சொற்களை போட்டா அவளோட அழக லாவண்யத்தை தெரிஞ்சுக்க முடியறது இல்லையா. இப்படியே கவிகள்லாம் எடைக்கள் உபமானம்னு தேடி தேடி பார்த்து போட்டு சொன்னாலும் என்ன விதமா சொல்லி பார்த்தாலும் அந்த அம்பாளோட சௌந்தரியத்தை உள்ளது உள்ளபடி காட்ட முடியல. அப்பேற்பட்ட ஒஸ்தியானது ஓமையற்றதா இருக்கு அந்த அம்பாளோட சௌந்தர்யம். கதம் அப்பி கல்பந்தே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அவள்லாம் மண்டையை குடஞ்சுண்டு எப்படியோ ஓமை கல்பித்து பார்த்தாலாம் ஆனாலும் முடியல. ஆனாலும் முடியல அப்படின்றத இங்க ஆச்சாரியால் உடச்சு சொல்லாம கதமப்பி கல்பந்தே அப்படின்ற வார்த்தையை போட்டு எப்படியோ கல்பித்து பார்க்கிறா அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறா. இது சொல்லாம சொல்ற துவனி அழகு அப்படிப்பட்டது.
அதாவது பிரதோஷ தீபாராதனை நேரம் தப்பாம போய் பார்க்கணும், ஓடினதென்னவோ வாசவன் தான் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாலே போயும் பார்க்க முடியலன்னு அர்த்தம் வருது இல்லையா? அது போல விண்டு சொல்றதை விட இப்படி சொல்லாம சொல்ற போது மனசுல பதியணும்னு விட்டுட்டாலோன்னு நேரா வர்ணிக்க முடியலன்னாலும் உபமான எடைக்கல்ல போட்டாவது வர்ணிக்கலாம்னு பார்த்தா அந்த பிரம்மாவே ஓஞ்சு போயாச்சு. இதுல இருந்து தெரியறது அம்பாளோட அழகு எவ்வளோ உயர்வானது, ஈடு இணையல்லாதது அப்படின்றது அந்த சௌந்தர்யம். வர்ணிக்கிறது இருக்கட்டும், அம்பாளோட ஸ்வரூபத்தை யாராவது நேர்ல பார்த்திருக்காளா? பார்த்தா தானே வர்ணிச்சு சொல்ல முடியும். யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்ல முடியாது, முழுமையா பார்த்ததில்லைன்னு வேணா சொல்லலாம். சில பக்த கவிகள்லாம் தரிசனம் பண்ணியிருக்கா, ஆனாலும் அம்பாள் சம்பூர்த்தியா தன்னை யாரையும் பார்க்க விடாம ஏதோ கொஞ்சம் க்ஷண காலம் மின்னல் மின்ற மாதிரி தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுவா. முழுசா அவளையே நினைச்சு அவள்கிட்டயே தன்னை அர்ப்பணிச்சாலுமே தன்னோட கட்டாட்சத்தை பொழியக்கூடிய அந்த கண்கள், அவளோட சரணார விந்தம், புன்முறுவல் பூத்த அந்த ஹாஸ்யம் செய்யற திருவாய், இப்படி ஏதாவது ஒண்ணுதான் அவர்களுக்கு கண்ல மனசுல வருமே தவிர கேசாதி பாதமா முழு ஸ்வரூபமா வர்றதில்ல. தன்னோட முழு ரூப சௌந்தர்யத்தையும் அவ காட்டுறது ஒருத்தர்தான். அந்த ஒருத்தர் யாரு? அவர் பதியான பரமேஸ்வரன் தான். லோக்கல் லீலையில ஈடுபடுறதுக்காக திரிபுர சுந்தரியா அந்த சரீரத்தை அவர் ஒருத்தருக்கே பூராவா அர்ப்பணம் பண்ண மகா பதிவிரத்தை அந்த அம்பாள். ஆனா ஏதோ கொஞ்சம் தரிசனம் கொடுப்பா, கருணைய பக்தர்களுக்கு பூரணமா காட்டுவா, பூரணமா பொழிவா. எப்படி தாயார் தன் குழந்தைகிட்ட அன்பு பொழிவாளோ அது போல தன்னுடைய கருணைய பூரணமா காட்டுவா அம்பாள். பரமேஸ்வரன் ஒருத்தருக்கு தான் அம்பாள் தன்னோட பூரண சௌந்தரியத்தையும் காட்டுவான்றத ரொம்ப கவிநயத்தோட சொல்லியிருக்கா ஆச்சாரார். எப்படி சொல்லியிருக்கான்னா, யதா லோகௌ சுக்தியாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிர் துஷ்பிராபாமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம் அப்படின்னு சொல்றா. அமரலலனா அப்படின்னா ரம்பை, ஊர்வசி, மேனகை போன்ற தேவஸ்திரிகளை குறிக்கிறது. பொண்களுக்கே உண்டான குணம் யாரானும் அழகா இருந்தா, நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா அதை பார்த்து ரசிக்கிறது, இல்ல கொஞ்சம் மனசுல ஒரு பொறாம அதை பத்தி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறது. இப்படி இங்கே உள்ள இந்த தேவஸ்திரிகளுக்கெல்லாம் அம்பாளோட அழகை பார்த்து கொஞ்சம் பொறாம, நாம கொஞ்சமா தானே பார்த்தோம், அதுவே இத்தனை அபாரமா இருக்குன்னா அவளோட பூர்ண ரூபத்தையும் பார்த்தா, மொத்த சௌந்தரியத்தையும் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கற்பனை பண்றா, ஆசைப்படுறா. அதுக்கு என்ன பண்றா? நாம ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? தன்னோட சரீரம் அந்த ஈஸ்வரனுக்கேன்னு அர்ப்பணம்னா பண்ணியிருக்கா. அவன் ஒருத்தன் தான் பூராவான சௌந்தரியத்தை பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. நாமும் அந்த ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆயிடணும்னு நினைக்கிறா. இங்க அத்வைத்த பாவத்தை உணர்த்துறா ஆச்சாரியாள். அந்த ஈஸ்வரனோட ஐக்கியமாகி சிவ சாயுஜ்யத்தை பெறணும். அப்போ நாமளும் அந்த அம்பாளோட லாவண்யத்தை பூர்த்தியா பார்க்கலாம்னு நினைக்கிறா. ரம்பையும் மேனகையும் ஆசைப்பட்டுட்டா சிவ சாயுஜ்யம் கிடைச்சிருமா என்ன? லேசுல கிடைக்க கூடியதா அது? தப்போபி துஷ்பிராபாமபி அப்படின்னு சொல்றா. இங்க எத்தனை தபஸ் பண்ணாலும் பெற முடியாதது அப்படின்னு அர்த்தம். தேவஸ்திரிகள் தபஸ் பண்றத களைச்சு வசியப்படுத்ததான் போவா. தபஸ் பண்ணக்கூடிய இந்திரிய நிகிரகங்கள்லாம் அவளுக்கு ஏது? அதனால அவ என்ன பண்றான்னா, நம்ம மனசுல எதை வேணா நினைச்சு பார்க்கலாம் இல்லையா, மனக்கோட்டை கட்டலாமே, அப்படிதான் அந்த தேவஸ்திரிகள்லாம் தாங்களே பரமசிவன் மானசீகமா நினைச்சு பாக்குறாளாம். யாந்தி மனசா கிரிஷ சாயுஜ்ய பதவியும் அப்படின்னு சொல்றான். சிவ சாயுஜ்ய நிலைய மானசீகமா மனசாலேயே அடையறா அப்படின்றது அர்த்தம். வாஸ்தவத்துல அது மனசால அடைய முடியாத ஒரு நிலை அப்படின்றது தான். என் மனசா ந மனுதே, எதை மனசால எண்ணி பார்க்க முடியாதோ அதுன்னு சொல்றது கேனோபனிஷத். இதுக்கு அர்த்தம் பனிமலையரசனின் பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறா ஆச்சாரியாள் அம்பாள. ஒரு பொண்ணுக்கு மூணு பருவங்கள்ல மூணு விதமான உறவுகள் முக்கியமா இருக்கு. முதல்ல ஒரு தாயார் தகப்பனா இருக்கு, பொண்ணா இருக்கா, அப்புறம் பதிக்கு பத்னியா, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தாயாரா இருக்கா. அம்பாள சாக்ஷாத் பரமேஸ்வர பத்னியாவும் நாம அத்தனை பேருக்கும் தாயாராகவும் இதுல சொல்லியிருக்கு ஸ்லோகத்துல. இதுக்கெல்லாம் அவ்வளோ விசேஷம் இல்ல, அது ரெண்டையும் விட அவளை புத்திரியா சொல்ற நாமாக்கள் தான் அதிகம். பர்வதராஜன் புத்திரின்னா கிரிசுதா, ஹிமகிரிசுதா, சைலதனையா, இப்படி பல நாமாக்கள் வருது. இந்த ஸ்லோகத்துல கூட துகினகிரி கண்ணியே அப்படின்னு தான் வருது. பனிமலையரசனின் கண்ணிகையே அப்படின்னு ஆச்சாரியால் அம்பாளை கூப்பிடுறா. பனிமலை அரசனின் பெண்ணே, உன்னுடைய உடல் அழக வர்ணிக்கிறதுக்கு பிரம்மா முதலான மகா கவிகளுக்கே முடியல, ரம்பை ஊர்வசி முதலான தேவ கன்னிகைகள் உன்னோட அழக பார்க்கணும்ன்ற ஆவல்னால விரதங்களை அனுஷ்டித்து சிவசாயுஜ்யத்தை மனசுனால அடைகிறார்கள். சிவசாயுஜ்யம் பெற்றால் சிவனுக்கு மட்டுமே விளங்கும் உன்னோட அழகு, அவர்களுக்கும் விளங்கும் அல்லவா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருளா பகவத்பாதாள் சொல்றா.
பதியம் சௌந்தர்யம் துகினகிரி கண்யே துளையிதும் கவீந்திரஹ் கல்பந்தே கதமபி விருஞ்சி பிரபுதயஹ யதா லோகௌத்சுக் அமரலலனா யாந்தி மனசா தபோபிர் துஷ்பிராபமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம். ஜப்பமுறையும் பலனும். முதலில் ஒரு பாத்திரத்துல நிறைய ஜலம் எடுத்து அந்த ஜலத்துல ஒரு நீள வட்டத்தில் நாற்கோணம் எழுதி அதன் நடுவே சௌஹு சௌஹு என்று எழுதி அந்த ஜலத்தை ஜப்பம் முடிந்தவுடன் சாப்பிடவும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்த பின் அந்த ஜலத்தை அருந்த செய்தால் ஊமையும் பேசுவான், படித்தவன் பேச்சில் வல்லவனாவான், கவிதையும் புனைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாமளே முயற்சி செய்யக்கூடாது, ஒரு குருமுகமாக தான் நாம் செய்யணும். நாம் தனிப்பட்டு ஸ்லோகத்தை பலமுறை சொல்லலாமே தவிர இதெல்லாம் குருமுகமாக தான் செய்யணும். நைவேத்தியம் தேன். ஸ்ரீ துகினகிரி கன்யாயை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரம்.